வாதி ராமனை கேட்ட கேள்விகளை இரண்டு நிலைகளிலே பார்க்க போகிறோம். வால்மீகியின் அடிப்படையிலே அவன் கேட்ட கேள்விகள், கம்பன் அடிப்படையில் அவன் கேட்ட கேள்விகள், இவை இரண்டையும் பார்க்க போகிறோம். தந்திருஷ்டுவா ராகவம் வாதி லக்ஷ்மணஞ்ச மகாபலம் அப்ரவீதி பிரசிதம் வாக்கியம் பல்கம் தர்மசம்யுதம். வால்மீகிக்கும் கம்பனுக்கும் வேறுபாடு அதிகம். வால்மீகியினுடைய வாதி கேள்விகள் சற்று அழுத்தமாகவே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் கேட்பதற்கு கூட நமக்கு இப்படியெல்லாம் கேட்க முடியுமா என்று சொல்றோம். முதல் ஸ்லோகத்திலேயே ராமனை பார்த்து வாதி பேச ஆரம்பிக்கிறான், பிரசிதம் வாக்கியம், நன்றாக மனதிலே ஆழமாக பரக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எப்படி இருந்ததுன்னா பௌருஷம், கோபத்தோடு கூடிய வார்த்தைகள். அது மட்டுமல்ல, தர்ம சங்கீதம், அறத்தின் அடிப்படையிலே கேட்கப்பட்ட கேள்விகள். அப்போது பெரிய உண்மை தெரிகிறது, வாலி அறத்தை நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டிருப்பவன், எனவே அறம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்கிறான். தம் நராதிபதி புத்திரஹா சசிதம் பிரியதர்சனஹா குடியனஹா சத்தசம்பன்னஹா தேஜஸ்வி சரிசௌவிரதஹா. இது பூரா ராமனுடைய குணங்கள். நீ சக்கரவர்த்தியின் மகன், எல்லோரையும் இனிமையாக பார்ப்பவன், எல்லோராலும் இனிமையாக பார்க்கப்படுபவன் என்று பெயர் பெற்றவன், உயர்ந்த குடும்பத்திலே பிறந்தவன், உண்மையான தத்துவ குணத்தினுடைய உருவமாக இருப்பவன், புகழ்பெற்றவன், நன்மையை உடையவன். அப்படிப்பட்ட நீ இப்போது செய்திருக்கின்ற காரியம் சரியா என்பது உள்பொருள். முதலே ராமனுடைய குணங்களை சொல். தவறே செய்து கொண்டிருப்பவன் தவறு செய்து விடுவானே ஆனால் அதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை. நேற்றைய வரையில் யாரை பற்றி இவன் தர்மவான் என்று எண்ணிக்கொண்டிருந்தோமோ அவன் தர்மத்திலிருந்து மாறியிருக்கிறான் என்று எண்ணும் பொழுது இவன் ஏன் மாறினான் என்று நமக்கு ஐயம் மிகுகிறது. தான் வாடி சொல்லுகிறான், இவைகளுக்கெல்லாம் ஒரு இடம் நீ உயர்ந்த குணத்துக்கு, நல்ல உயர்ந்த குணத்திற்கு, புகழுக்கு உரியவனான நீ இந்த ஒரு செயலை செய்திருக்கிறாயே, இது என்ன தர்மம் என்று கேட்கிறான். பராங்முகவதம் கிருத்வா கோபு பிராப்தஸ்தயா குணஹா எதம் யுத்த சம்பிரப்தா சரேன உரசி சாதித்தா. பாராமுகமாக, இந்த பாராமுகமாக அந்த வார்த்தையை தவறா புரிஞ்சிட்டுதான் மறைந்துன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. மறைத்துக் கொள்வது பராமுகம் என்பது வேறு, ஒரு பட்சமாக இருந்து என்ற அர்த்தம். பாராமுகமாக இருந்து என்னை அடித்ததனாலே ராமா உனக்கு என்ன லாபம், கவுனு பிராப்தா என்ன அடிச்சு உனக்கு என்ன லாபம், முதல்ல எனக்கு அது தெரியணும். நான் உன்னோடு சண்டை போடல, உனக்கு எனக்கு பகமே கிடையாது, மண்ணாலோ பெண்ணாலோ பொண்ணாலோ உனக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. எதகம் யுத்த சம்ரப்தா நான் வேறவர்த்தோடு சண்டை போட்டுருக்கு, திடீர்னு சரையின உரசிதான் இதா திடீர்னு அம்பாள் அடிச்சிருக்கியே, என்னப்பா நியாயம், உடக்கு இருந்து ஏதாவது சம்பந்தம் இருந்து பகைமை இருந்து அதனால் அடிச்சேன்னு நினைக்கிறேன், இது பார்த்தா பகைமை கிடையாது, ஏன் என்ன அடிச்சேன், உனக்கு நிறைய பட்டங்கள் கொடுத்துருக்கான், ராமஹா கருணவேதி கருணையை நன்கு அறிந்தவன், பிரஜாராம் தேவத்தா மக்களின் நன்மையிலே நாட்டம் உள்ளவன், பானுக்குலதா தயவுள்ளவன்,
ஜிதோத்சாகா உற்சாகம் உடையவன், சமயஜ்ஞா எல்லோரையும் சமமாக பார்ப்பவன், தன்னுடைய கொள்கையிலே உறுதியாக இருப்பவன். இப்படி ஈட்டிட்டே இப்படி சர்வபூதானி கதையந்தி அயோத்தியிலிருந்து கிருஷ்ணன் வந்து பகைவருக்குன்னு தெரியுது எல்லாம் சொல்றான். அத்தனை பேர் சொல்றான அப்படி புகழை பெற்ற நீ இப்ப நானும் வேறுவனோடு சண்டை போட்டுருக்கேன், என்ன அம்பால அடிச்சிருக்கியே, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டான். ராமா அரசர் லட்சணம் சொல்லட்டுமா என்று அரசனுக்கு உண்டான லட்சணங்களை சொல்லுகிறான். ஏன் வால்மீகிதான் எழுதான் தெரியுமா? வாலி இதுக்கான எப்படிப்பட்ட அரசன் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். அரசர்களுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கணும் தெரியுமா? தமகா முதல்ல மன அடக்கம் இருக்கணும், சமகா புலனடக்கம் இருக்கணும், சமா பொறுமை இருக்கணும், தர்மகா தர்மம் இருக்கணும், திருதிகி தர்மத்தை காப்பாற்றுவதில் மன உறுதி இருக்கணும், சத்தியம் சத்தியத்தில் நம்பிக்கை இருக்கணும், பராக்கிரமகா எதிரியினுடைய மதத்தை அழைப்பதிலே ஆற்றல் இருக்கணும். இவைகள் பார்த்திவானாம் குணாக, நல்ல ராஜான்னு சொன்னா இந்த குணங்கள்லாம் இருக்கணும். இப்ப இந்த குணங்கள்லாம் இவங்கிட்ட இருக்கா பின்னால பார்க்க போறோம். ராமனை கேள்வி கேட்டு வெறும் கேள்வி கேட்கல, நல்லா படிச்சு விஷயம் தெரிஞ்சு ரொம்ப அறிவாளியா இருக்கிறவன், மோஸ்ட் இன்டலக்சுவல் க்வெஸ்சன்ஸ் ஐ மீன், அவனை மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி கேட்டவன் கிடையாது. கேட்கலாம் பார்த்திவானாம் குணம் ராஜன், தண்டச்ச தண்டிக்கிறதும் உரிமை இருக்கு, எப்போ அபராதிஷு இந்த குணங்களை வச்சிருந்து தப்பு பண்ணான்னா அவனை தண்டிக்கிறதுக்கு அரசனுக்கு அதிகாரம் இருக்கு. அதனால முதல்ல குணங்களுக்கு முக்கியத்துவம் கொடு, அப்புறம் தப்பு பண்ணவன் தெரிஞ்சா அதுக்கப்புறம் தண்டிக்கலாமே தவிர எடுத்த உடனே தண்டிக்கிறதுங்கிறது அரசனுக்கு அழகல்ல. நீ என்ன பண்றீங்க? தான் குணான் சம்பிரதாரிவ எல்லா குணத்தையும் மூட்டை கட்டி போட்டுட்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டு அகம் அக்ரியம் அபிஜனம் தவா, நான் உனக்கு எதிரி இல்லை, வேண்டியவனும் இல்லை, அது மாத்திரம் இல்லை, உனக்கு உள்ளத்தினால வேண்டியவன் நான். தாரையா பிரதிஷித்தோபி நான் போருக்கு கிளம்பிச்சாலே தாரை சொன்னான் வேண்டாம் போகாதுங்கோ ராமன் துணையா வந்திருக்கான் அப்படின்னு சுக்ரி வேண சமாகதா சுக்ரியோட நீ வந்திருக்கேன்னுட்டு என்னுடைய மனைவி தார சொன்னா, நான் அவ சொன்னது கேட்கல. நமாம் அந்யேன சப்தம் பிரமத்தம் யோத்தம் அர்ஹதி, இன்னொருத்தகிட்டே நான் சண்டை போட்டுட்டு இருக்கே, நீ வந்து எப்படி சண்டை போட போற அப்படின்னு சொல்லிட்டு இத்தையுமே புத்தி பண்ணா. நானும் தம்பி சண்டை போட்டா அவங்க திடீர்னு வரப்போறா ராமன் நிச்சயமா வரமாட்டான் அப்படின்னு தெரியாதனமா நினைச்சிட்டேன். ரெண்டு பேரும் சண்டை போட்டுருந்தாம அவனுக்குள்ள சண்டை போட்டுக்கலாம், நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு நீ போகவே நினைச்சேன். இதுமே புத்தி உற்பன்னா பபுவ அதர்சனே தவா, உன்னை பார்க்காதனால ரொம்ப கோளாறு உள்ளத்துல உன்னை பத்தி பெருசா நினைச்சிட்டு இருந்தேன், ரொம்ப பெரியவன் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட நீ இப்படியா? ஒரு அதிசயமான கேள்வி. சில பேர் நம்ம கேள்விப்பட்டு அவன் ரொம்ப பெரிய மகான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நான் கெட்ட போய் பழகி பார்த்தாலும் அடைச்சா இந்த மனுஷனா அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி உன்னை பத்தி கேள்விப்பட்டது வேற, நீ நடந்துக்கிற விதம் வேற. நத்தே விநிகாத்மானம் தர்மத்தஜம் அசார்ணிகம், நீ தர்மத்துக்கு எதிராக இருக்கிற அதர்மம் இருக்கலையோ அதில் கொடி கட்டி பறக்கிறவன். நீ தர்மம் இல்லை அதர்மம் அப்படிங்கிறதுக்கவே அசார்மிகம் அப்படிங்கிற துவஜத்தை வச்சுருக்க வேண்டியவன். நீ சுருக்கமாக சொல்றா ராமா, யானே பாப சமாச்சாரம், நீ முழுக்க 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 பாவத்தினுடைய வடிவமாகவே இருப்பவன். பயங்கரம், யாரும் கேட்க முடியாது.
அது மாத்திரம் இல்ல, உதாரணம் சொல்றா, திருநைகி கூப்பம் யுவாபிரதம், நல்ல ஆழமான ஒரு கிணறு, அது நிறைய புல்லால மூடி கிணறு இருக்கிறதே தெரியல, அது தரையை நினைச்சு காலை வச்சிடறோம், விழுந்த விடுப்பாடு தான் ஐயையோ கிணத்துல விழுந்துட்டனே அப்படின்னு சொல்றதோ இல்லையோ. அந்த மாதிரி தர்மம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு அதனுன்ற கிணறு, அதுக்கு மேல புல்லு இருக்க மாதிரி வேஷம் போட்டிருக்கிறானே, ஆகையினாலே இது உனக்கு நியாயம் இல்லை. சதாம் வேஷதரம் பாபம், சில பேர் வேஷம் போடுறதுக்குள்ளே இருக்கான், நாமளும் வேஷத்தை பார்த்து பயந்துடுறோம். பல நிகழ்ச்சிகள் இன்னைக்கு நடக்குது, ஒரு சுவாமியை பார்த்தேன், அவருடைய சொரூபத்தை பார்த்தேன், சொரூபத்தை பார்த்த உடனே அவருடைய சொரூபம் அவருடைய இதெல்லாம் வந்து மகா பெரிய மகானா இருப்பார் போல் இருக்கு அப்படின்னு சேவிச்சு அபிவாதியை பண்ணி எல்லாம் பண்ணேன். சித்தனாலே அவர்தான் வாழ்த்து கொண்டிருந்தேன், வாழ்த்து இருப்பாடு அவருடைய அசூயை இருக்கு இல்லையா, பொறாம குணம், அது தலையிடுறது அடைச்ச இத்தனையும் வேஷம். நாம் நம்மை இப்படி அலங்கரித்துக் கொள்வது நம்மிடத்திலே இருக்கின்ற உயர்ந்த குணத்தை காப்பாற்றுவதற்காகத்தான். சொரூபம் மாத்திரம் இருந்து பிரயோஜனம் இல்லை, சொரூபத்தோடு ஆத்ம குணம் இருக்கணும். அதாவது ஆத்ம குணம் இல்லைன்னு சொன்னா வேஷம். அவங்க கேட்கிறாங்க, சதாம் வேஷதரம் பாபம், உள்ளத்துல ஒண்ணு வெளியில ஒண்ணு, இந்த வேஷம் போடுற பயல்கள்லாம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பாவம்பா. யாரு இவன் வாடி ராமனை பார்த்து கேட்கிறான், பிரச்சன்னமிவ பாவகம், நன்றாக மூடி இருக்கின்ற நெருப்பை போன்றது, நெருப்பு இல்லே நினைச்சிட்டு இருக்கும், ஆனா உள்ள நெருப்பு இருக்கும். நாகம் தோமபிஜானாமி, நீ இப்படி இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லைடாப்பா, நீ தர்மத்தை காப்பாத்துறவன் நினைச்சேன், சத்தியத்தை காப்பாத்துறவன் நினைச்சேன், நீ இப்படி வேஷம் போடுவேன்னு நினைக்கல. ஆகையினால தர்மம் சத்மாபி சம்ருதம், தர்மம் இருக்க அது ஏதோ சூழ்நிலையினாலே மூடப்பட்டிருக்கிறது, சாம்பலினாலே மூடப்பட்ட நெருப்பு போல் இருக்கிறது. அப்படி தர்மத்தை மூடிட்டு நீ என்ன அடிச்சிருக்க, நான் என்னப்பா தப்பு பண்ணேன், நான் சாப்பிட்றது போல பல மூலாசனம் நித்தியம், ஏதோ காட்டில் கிடைக்கிற கிழங்கு காய் இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறேன், நான் நாட்டுக்குள்ளேயே வந்து சாதம் போடுதான் கேட்கிறேன், எங்கேயோ சுத்தின்னு இருக்கிறேன், வாழதும் நான் குரங்கிட வனகோச்சரம், நான் காட்டில் இருக்கிறவன், ஒருவேளை நாட்டுக்குள்ள வந்து ஏதாவது அவகலம் பண்ணாலும் பரவாயில்ல, காட்டில் இருக்கிறவன் மாமிக பிரதியுத்தியந்தா அந்நேன, இன்னொருத்தோண்ட வேலை சட்டம் போட்டுருக்கேன், நீ வந்துருக்கவே எனக்கு தெரியாது, உனக்கு நான் பார்க்கல, இன்னொருத்தோண்டு சண்டை போட்டிருக்க, நீ என்ன இப்படி அடிச்சிருக்கியே, இது என்னடா நியாயம், வேண்டா அடிச்ச அப்படின்னு கேட்டான். அபவ்யா பவ்ய ரூபேன, உள்ளுக்குள்ள பவ்யமே கிடையாது, அடக்கமே கிடையாது. ஆனால் சில பேர் இருக்கான் ரொம்ப குழஞ்சி 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 கையை கூப்பிட்டு சுவாமி சுவாமி இல்லையா, திருவள்ளுவர் அழகாக எழுதினார், கையை கூப்பிடா நினைச்சிடாத, கைக்குள்ள ஏதாவது ஆபத்து இருக்குன்றார். அது மாதிரி பவ்யமே இல்லாதனே பவ்ய ரூபத்தோடு வந்து கிமர்த்தம் பதிவாவசி, பார்த்த உடனே பெரிய சுவாமி ரொம்ப பவ்யமானவர் ரொம்ப அடக்கமானவர் அப்படின்னு நினைக்கிறமே, அந்த மாதிரி தோற்றம் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கூட உனக்கு பவ்யமே இல்லை. உன்ன போல ரொம்ப ராமன் கேள்வி கேட்டவன் யாரும் இல்லை, ராமன் பேசாம நின்றுதா இவன் கேட்கிற கேள்வி எல்லாம் கேட்கட்டும். ராமன் என்னது நினைக்கிறான், முதல்ல அவன் யாரும் தெரியணும், நாம வாலி அடிச்சோன்னு எல்லாரும் சொல்லப்படா பின்னால, வாலி யாருங்கிற உலகத்துக்கு காட்டணும், தர்மம் தெரிஞ்சவன், சட்டம் தெரிஞ்சவன், சட்டத்தை பின்பற்றுறவன், சட்டத்தை பத்தி பேசுறவன், எல்லாம் தெரியும், ஆனா அவன் நடந்த விதம் அதனால கிமர்த்தம் பரிதாபசி, ஏன்பா இப்படி நடந்துருக்க, பயம் வனக்கரா, இவங்கெல்லாம் காட்டுல இருக்கிறவா, ராமா மிருகா
மிருகங்கள்டாப்பா மூலபராசனகா கழகையும் பயத்தையும் சாப்பிட்டு இருக்கா எங்களுக்கு போய் என்ன பகமே இருக்கு ஏகாபகதிரஸ்மாகம் புருடத்வம்மரேஸ்வரஹா எங்களுடைய உருவம் எங்களுடைய உறவு எங்களுடைய பழக்கம் இதெல்லாம் அப்படி இருக்கு நீங்கள் யாரு மனுஷன் அதிலேயே மனிதர்களுடைய உத்தமன் ஒரு பேரர் உண்டு புருட ஈஸ்வரஹா புருடர்களிலேயே ஈஸ்வரன் இந்த புருட சப்தம் இருக்க மிகப்பெரிய வார்த்தை புருஷன்ன ஜீவனுக்கும் பேர் உண்டு புருஷன்ன பகவானுக்கு பேர் உண்டு புருஷன்ன பௌருஷம் உள்ளவன் அர்த்தம் உண்டு இந்த ஸ்ரீபாஷிய சரஸ்வரம் நடக்கிறது இல்லையா அவ என்ன பண்றான்னா இந்த வார்த்தைகளை வச்சுருந்தா விளையாடுறான் சம்ஸ்கிருதத்துல பேசுறா நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறத நான் நேற்றுதான் கேட்டேன் இந்த தமிழ்ல சொல்லுங்க என்ன கூடாதுன்னு ஆவா ஒரு பார்த்தோன்னா நான் தமிழ்ல எழுத போறேன் எழுதிட்டு இருக்கேன் யாருக்கும் தெரியக்கூடாது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா எப்படி விஷயங்கள் யாருங்க புருஷன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு எத்தனை பேர் தெரியும் புருஷன்னா ஆன்மகன் நினைச்சுன்னு இருக்கணும் அந்த ஜீவாத்மாவுக்கு புருஷன் பேர் உண்டு புருஷன் பகவானுக்கு பேர் உண்டு பௌருஷம் உள்ளவன் புருஷன் அர்த்தம் உண்டு அவன் என்னாலே நீ யாரு புருஷனா நன்னா படிச்சு எல்லாரும் பெரியவன் சொல்ற ஒரு புருஷன் ஆன்மகன் பரமேஸ்வரா ராஜாக்கள்லயே உசந்தவன் ஒரு பட்டம் வேற பூமி ஹிரண்யம் ரூபியஞ்ச விக்கிரகே காரணம் அளித்தா உன்னுடைய நிலம் உன்னுடைய சொத்து உன்னுடைய அழகு இதையெல்லாம் ஒருவனுடைய தோற்றத்துக்கு காரணம் நிறைய நிலம் இருந்தது இந்த சுவாமியுடைய நடைய ஒரு மாதிரியா இருக்கும் நிறைய பணம் இருந்தது அந்த சுவாமியுடைய பார்வையே ஒரு மாதிரி எதிர்கிட்ட கூட திருணமா பதிக்கிறான் சில பேர் இருக்கான் நிறைய காசு இருந்ததுன்னா எது வைக்கிறது சாதாரணமா இந்த பயங்கரம் அது வச்சுங்க பார்வை இவையெல்லாம் காரணம் மாறுது ஆகையினாலே நீ அழகனாய் இருக்கிறாய் செல்லமுள்ளவனாய் இருக்கிறாய் அழகுள்ளவனாய் இருக்கிறாய் இவைகளினாலே உனது உருவம் அழகா இருக்கிறது ஆனால் உள்ளம் அழகாக இல்லை எனவே நீ அடித்திருக்கிறாய் ஆமா எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் கதம் தசரதேனத்துவம் ஜாத்தா என்னப்பா தசரத சக்கரவர்த்தி திருக்குமாரனா நீ பத்து திசைகளிலும் எதிரியே இல்லாமல் தேவை ஓட்டக்கூடியவன் தாயொக்கும் அன்பில் தவமொக்கும் நலம் பயப்பில் அவ்வளவு உயர்ந்தவன் அந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய குழந்தையா நீ ஆபோ மகாத்மனஹா அவன் எவ்வளவு நல்லவன் தான் நீ பாவி பாவம் பண்றீங்க சின்ன சாரி திரகாட்சியா பரம்பரைக்கு உண்டான கௌரவம் இருக்கு பாரு அவன் பாராட்ட வசந்த குளத்துல பறந்து வசந்த மகனா இருந்து சின்ன சாரித்திரம் அந்த வரலாறு எல்லாம் பாராட்ட அப்படிப்பட்ட நீ சதாம் தன்மாதிபத்தியா எப்பவுமே தர்மத்தை மீறதே உனக்கு வேலையா போச்சு அப்படின்னு கேள்வி கேட்டான் மைதிலி மரம் நீ இவ்வளவு எதுக்காக பண்ற சுக்ரியோட நட்பு இவ்வளவு தூரம் பண்ற எதுக்கு உன் மனைவி அடையணும் சீதையை திருப்பி அடையணும் தானே நீங்க ஏண்ட அவங்கிட்ட போய் லொங்கின்னு இருக்க மாற மைதிலி அகம் ஏக என்கிட்ட சொல்லு ஒரே ஒரு நாள் நீ கொண்டு வந்து சீதையை கொடுத்துரு உங்கள்கிட்ட ராவண ஜெயிச்சு ஒரு மருந்து சபதானிட்டும் அனித்தவாண்டவதே என்னத்துக்கு என் சுக்ரீவோட சேர்ந்துட்டு என்னை அடிச்சு என்னை பார் பண்ணி இவ்வளவு பண்ணணும் வாலி ராவண சீதையை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லு அடுத்த நிமிஷம் சீதையை கொண்டு வந்து உங்ககிட்ட விட்டுறேன் சுக்ரீவ விவேகாமே நானா ஒரு சுக்ரீவனுக்கு வார்த்தையை கொடுத்துட்டேங்கிறதுக்காக அவங்கிட்ட இருக்க பிரீத்தியினால வேற காரணம் கிடையாது சுக்ரீவன் உனக்கு வேண்டியவன் ஆகையினாலே அவனுக்காக என்னை நீ அடித்திருக்கிறாய் ராமன் பரவாயில்ல சுக்ரீவன் வேண்டியவன் ஒத்துருக்கே எனக்கு வேண்டியவன் உனக்கு வேண்டாதவன் நன்னா தெரியுது இல்லையான்னு மனசோட நடத்தினான் சொல்லப்படான் அயுத்தம் அசல்நேனத்வயாகம் நீ தோரணு ஒன்னு மட்டும் நிச்சயமா சொல்லுவேன்
என்னை நீ அடித்திருப்பதற்கே அது யுக்தம் அல்ல, அதர்மம். நீ அநியாயமாக என்னை அடித்திருக்கிறாய், வேற ஒண்ணுக்காகவே அப்படியாவது யாராவது சீதி மீட்டு கொடுத்தா போறோம் என்று காமமைவம் விதம் லோகா. நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும், அதுக்கு நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு லோகத்துல இருக்கான் பாரு எல்லாரும். அந்த மாதிரி நீயும் இருக்க காலையில விநியோகித்தது சமம் செய்து பவதா பார்த்த முத்தரம் என்ன மன்னிச்சுடும். நான் இவ்வளவு கேள்வி கேட்டிருக்கேன், ஒரு கேள்வி பண்றியா? நான் கேட்ட கேள்விகளுக்கு ஒன்னால பதில் சொல்ல முடியும்னா பதில் சொல்லு. இந்த 14 ஸ்லோகங்கள் வால்மீகி அடிப்படையிலே வாதி கேட்ட கேள்விகள். அது இருக்கட்டும், கம்பனுக்கு வருவோமா? கம்பன் எப்படி அணுகுமுறை அப்படின்னு பார்ப்போம். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் தொடர்ந்த வள்ளல் தூயவன் மைந்தனே நீ பரதர்மன் தோன்றினாயே. தீமைதான் பிறரை காத்து தான் செய்தார் தீங்கன்றாமோ, தாய்மையும் அன்றி நட்பும் தர்மமும் தழுவி நின்றோய். நீ தசரதன் மகன்தானே, தசரதன் என்ன பண்ண தெரியுமா? அவனுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை ஏற்பட்டது. இரண்டு தர்மங்கள் மோதும் பொழுது எந்த தர்மத்தை காப்பாற்றுவது என்பதுதான் தர்ம சங்கடம். நண்பர் கல்யாணத்துக்கு போனார், ரொம்ப பணக்கார வாச கல்யாணம், பாதாம் அல்வாவும் போட்டிருந்தா காசி அல்வாவும் போட்டிருந்தா. சுவாமி சுவாமி ரொம்ப தர்ம சங்கடம் செஞ்சிட்டார். என்னன்னா பாதாம் அல்வா நிறைய சாப்பிடுறதா காசி அல்வா, இது தர்ம சங்கடம் இல்ல அதர்ம சங்கடம், ரெண்டு தர்மங்கள் சந்திக்கணும். சத்தியம் ஒரு தர்மம், மரபு பாரம்பரியம் இருக்கு இல்லையா அது ஒரு தர்மம். அரசவையை கூட்டினா எல்லா மந்திரிகளையும் கூட்டினா மூத்தவனான பெரியவனான ராமனுக்கு இளவரசு பட்டாபிஷேகம்னு சொன்னா அது ட்ரெடிஷன் மரபு. அரசவையில சொல்லிட்டு பின்னால அரண்மனைக்கு போயிட்டு அங்க கையை சந்திக்கிட்டு முதல் முதல்ல அவனை காப்பாத்துக்கே கொடுத்த வரத்தை கேட்டாவது வாய்மை கொடுக்கேன்னு சொல்லிட்டான். ரெண்டு வரம் கேட்டாவோ நீ எப்ப வேணா வாங்கிக்கிற வரத்தை நான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டான். அதான் வாய்மையை மின்ன வச்சான் கம்பன். முதல்ல கை கொடுத்த வரம், பின்னால்தான் ராமன் பிறந்த விற்பாடு பட்டாடு கேட்டு ஏற்பாடுலாம் பண்ணான். வாய்மையும் மரபும் காத்து வாய்மையை காப்பாத்தணும்னு சொன்னா மரபா இருக்கணும், மரபை காப்பாற்றணும்னு சொன்னா வாய்மையை அழிக்கணும். என்ன பண்றது? தர்ம சங்கரம் ஒரு விஸ்தாந்தம் உண்டு. மந்திரங்களை நம்ம நம்பணும். ஒரு பெரிய மகான் குழந்தையே இல்லை, புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணா குழந்தை பிறக்கும்னு யாரோ சொன்னார். புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ண ஆரம்பித்தார். வேதத்துக்கு மனுஷர் வேணும், ருக்வேதத்துக்கு ஒரு சுவாமி கிடைத்தார், யஜுர்வேதத்துக்கு ஒரு சுவாமி கிடைத்தார். சாமவேதத்துக்கு ரொம்ப கஷ்டம், அமையிலேருந்து இன்னும் வருது. அப்புறம் பார்த்தது ஒரு கிழவர் பாவம், அவர் ஒருத்தர் தான் சாமவேத அதிகாரி, அவரை பிரார்த்திச்சார். அவர் என்ன சொன்னார், அப்பா எனக்கு வயசு ஆயிடுச்சோ, பல்லு போயிடுத்து சொல்லு போயிடுத்து, ஆகையினால என்னை ஏன் கூப்பிடுற அப்படின்னார். இல்லை சுவாமி, வேற மனுஷாலே இல்லை, தேவல் அவசியம் இல்லை அப்படின்னா, என்னமோப்பா நீ வலியுறுத்தி கூப்பிடுறதுனால நான் வரேன், எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை வர அப்படின்னார். போனார், வேதம் சொல்றார், அவருக்கு பல்லு இல்லை, அதனால வாயிலிருந்து பாஷ்பம் பாஷ்பம் தெரியும் உங்களுக்கு தெரிகிறது. இவன் ஹோமம் பண்ணிட்டு இருக்கான், என்னென்ன இது அருகத்த தினமா இருக்குது சுவாஹா அப்படின்னார். என்னென்ன இது அருகட்டத்தனமா இருக்குது சுவாஹா, மந்திரம் தான் சொல்லணும் மனுஷன். இந்த வார்த்தையை சொன்னார், அவர் என்ன போற நல்ல மனுஷன் பாவம். ஒரு இடம் சொன்னார், நான் என்னமோப்பா பெருசா யாகம் பண்ற, அறிவு கண்டத்தனமா இருக்குது சுவாஹா அப்படிங்கிற, உனக்கு பிறக்கிற குழந்தை அறிவு கட்ட ஒன்றா தான் இருக்க போறான், சந்தேகம் இல்லை.
பிறந்த பிறந்தது அழகா இருந்தது நல்லா இருந்தது, ஆனா ஒரே முட்டையா குழந்தையா இருந்தது. 5 வயசுல வந்து தாமனா குழந்தையா இருந்தது. எல்லாரும் அந்த பையனை தூசிக்க ஆரம்பிச்சா போயும் போய் இப்படி ஒரு முட்டா பையனை இவன் குழந்தைய அடைஞ்சிருக்கானே. இந்த பையனுக்கு கோபம் வந்துருச்சு, ஆத்த விட்டு கிளம்பிடுச்சு, காட்டுக்கு போயிடுச்சு. அங்க ஒரு கோவில், அந்த கோவில்ல உட்காந்துருச்சு. யாரு கேட்டாலும் உண்மையே பேசுறது அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு. உண்மையே சொல்லுன்றதுனால அவனுக்கு சத்யசந்தன் அப்படின்னு பேருந்து. சத்யசந்தன் அந்த பக்கம் பூரா எல்லாருக்கும் தெரியும், அவ்வளவு பெரியாரா போயிட்டான். ஒரு சமயம் ஒரு வேடன் ஒரு பன்றியை, காட்டு பன்றியை தெரிச்சுட்டு வரான். அது தெரியாதனமா இவன் எந்த கோவில்ல உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருந்தானோ அந்த கோவில் உள்ள போட்டுருக்கு. கொஞ்சம் வேடம் கேட்கிறான், சுவாமி இங்க ஒரு பன்றி வந்தது பார்த்ததா? இது சத்யசந்தன்னு பேரு, அதனால உண்மையைத்தான் சொல்லணும். இப்ப உண்மையை சொன்னா உள்ள இருக்கிற ஜீவனை ஒரே அடியா அடிச்சு கொண்டுவான். இப்ப ஜீவனை காப்பாத்துறது ஒரு தர்மம், உண்மையை காப்பாத்துறது ஒரு தர்மம். இப்ப என்ன பண்ணுவான் பாவம், புடிச்சுட்டு இருக்கான். இந்த உள்ள போன பன்றி இருக்கே அது உருமுறு, இந்த உருமுற சப்தம் இருக்க ஓம் 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 பிரணவம் அவன் காலத வேறது. புத்தம் ஒரு அர்த்தமா, கண்டவர் வெந்ததில்லை, வெந்தவர் கண்டதில்லை. பார்த்தவன் சொல்ல மாட்டான், சொன்னவன் பார்க்க வழக்கம் கிடையாது. இந்த வேதம் சொன்னா இது ஒரு பைத்தியம் தான். அன்னையிலேருந்து இன்னையவரில் எவன் உண்மையை சொல்றாலும் அவனுக்கு பைத்தியகாரம் தான் பேரு. கண்டவர் வெந்ததில்லை, பகவானை ஆத்மார்த்தமாக அனுபவித்து விட்டவன் சொல்ல மாட்டான். நான் பகவானை பார்த்தேன் பகவானை பார்த்தேன்னு சொல்றேன், ஒரு நாளும் பார்க்க போறதில்லை. அப்ப இதான் தர்ம சங்கடம், உயிரை காப்பாற்றுவதா சத்தியத்தை காப்பாற்றுவதா, ரெண்டும் போட்டி போட்டுதான். இவன் முடிவு பண்றான், பிராண தசையோட இருந்தாலே இந்த வம்பு, உயிரை விட்டுட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல், தர்மத்தையும் மரபையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, சத்தியத்தையும் மரபையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பிராணனையே கொடுத்தவன் சதரதன். அப்ப இவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. துவாதைக்கு தூயவன் மைந்தனே நீ, சரியப்பா உனக்கு பின்னால ஒரு தம்பி பரதாழ்வான்னு பேரு இல்லையா, அம்மா சொன்னாலும் சரி அப்பா சொன்னாலும் சரி ஆச்சாரியன் சொன்னாலும் சரி, முறை தவறி தனக்கு வருகின்ற செல்வத்தை இது தவறு கூடாது என்று ஒதுக்கினான். முறை தவறி வருகின்ற செல்வம் எனக்கு தேவையில்லை. அழகா சொல்லுவார், சுரப்பம் விட்டு பிழைக்கிறான் ஒத்தன், புஷ்பம் விட்டு பிழைக்கிறான் ஒத்தன். புஷ்பம் விட்டு பிழைப்பவன் துடைப்பம் விட்டு பிழைப்பதற்கு நினைக்க மாட்டான். புஷ்பமும் செடியிலிருந்து பூக்கிறதா, இந்த துவப்பதற்க அது ஒரு வகை புல்லு, அதுல நுடியில் இருக்கிற ஊகு முள் இருக்க அது பூ, அதுல பூ இருக்கு அந்த பூ என்ன, ஆகவே புஷ்பத்தை விற்று பிழைப்பவன் துடப்பத்தை விற்று பிழைக்க நினைக்க மாட்டான். ஆகையினாலே முறை தவறிய ஒன்றை விரும்புவதில்லை அறம் தெரிந்தவர்கள். அப்படிப்பட்ட தருமன் தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து மனசிலே எண்ணத்தை விட்டுட்டு இருக்கானே பரதன், அவனுக்கு தமையனா நீ? ராமா தீமைதான் பிறரை காத்து, விஸ்வாமித்திரன் வேள்வியிலே தீமை செய்ய வந்தவர்கள் மாரீசன் சுபாகு போன்றவர்கள் அவர்களை அழித்து தீமையிலிருந்து யாகத்தை காப்பாற்றிய நீ இப்பொழுது என்னை அடித்திருக்கிறாயே, இந்த தீய செயலை புரிந்திருக்கிறாயே, நீ பண்ணா தப்பு இல்லையா? மாரிஜன் அடிச்சா தப்பு, சுபாவன் அடிச்சா தப்பு, தாகை அடிச்சா தப்புன்னு அவளை கொண்டு இல்லையா, நீ என்ன அடிச்சிருக்கியாப்பா, இது தப்பு இல்லையா? சிங்கன்றாமோ ராமா, இப்படி நான் கேட்டு கேட்கிறேனே காரணம் என்ன தெரியுமாடா, தாய்மைக்கு ஒருவன் நீ என்று நான் இருந்தேன்,
நட்புக்கு ஒருவன் நீ என்று எண்ணி இருந்தேன், தர்மத்துக்கு ஒருவன் நீ என்று எண்ணி இருந்தேன். தாய்மையும் அந்த நட்பும் தர்மமும் கழிவு நின்றவனான நீ என்னை இப்படி அடித்திருக்கிறாயே, இது என்ன நியாயம்? எனவே நீ அறத்தின் அடிப்படையிலே இவை எனக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று இந்த பாட்டிலே கேட்டான். இன்னும் 10 பாடல்கள் பார்த்து தொடரும்.